விசாரம் என்றால் என்ன? எப்படி செய்வது? கேள்வியை திருப்பி படிக்கிறேன். விசாரம் என்றால் என்ன? அதை ஒருவன் எப்படி செய்வான்? எப்படி அதை செய்வது? இதுதான் கேள்வி. இப்ப வந்து நம்ம அடிப்படையான ஆளுறக்கத்தை பத்தி சொல்றோம். அது வந்து ஒரு பரந்த எல்லையில்லாத ஆன்ம கண்ணு போல அங்க இருக்கு. எங்க? ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு. தனியாக எந்த ஒரு ஜீவராசியும் இல்லை, எந்த ஒரு ஜடப்பொருளும் இல்லை, எந்த தேசமும் இல்லை, எந்த காலமும் இல்லை. இத வந்து நம்ம வந்து எப்படி வந்து அந்த பரந்த கண், பெரிய கண், எல்லையில்லா கண், எது அதுவாகவே நம்ம இருக்கோம். அதனாலதான் எழுந்த உடனே நல்லா தூங்கினோன்றதுக்கு அர்த்தமே அங்கே ஏதோ ஒரு கண் கொண்டு பேசுதல் இல்லாமல், நினைத்தல் இல்லாமல், பார்ப்பது இல்லாமல், சுவைத்தல் இல்லாமல், இன்பத் துன்பங்களை உணராமல், எதுவும் இல்லாமல் ஒரு பரந்த கண். இந்த சிசிடிவி கேமராவை 24/7 ரோட் ஜங்ஷன்ஸ்ல அங்கங்க வச்சிருக்காங்கல்ல, பிளாட்ஸ்ல எல்லாம் வச்சிருக்காங்க, எல்லா இடத்துலையும் குற்றங்களை தவிர்க்கிறதுக்கோசம் அது வாட்டுக்கு இருக்குல்ல. அதை போல அதுவாது ஒரு ஆங்கிளுக்கு செட் பண்றாங்க. இது ஆங்கிளே இல்லை. சதா வந்து உதியாமல், நீங்காமல், வடிவம் இல்லாமல், ஒரு உள் எல்லையில கண்ணாகவே இருந்து கொண்டிருக்கின்ற. இத வந்து நீங்க வந்து எப்படி போய் அணுகுவீங்க? அதுக்கு ஏத்தாறு போல நம்ம இங்க வந்து காரண காரியம் இல்லாமல், எந்த உள்நோக்கமும் எதிர்பார்ப்பும் இல்லாமல், எண்ணுபவன் பின்னாலும், உணர்ச்சி மயமாக இருப்பவன் பின்னாலும் சதா இருந்து கொண்டிருக்கும் ஒரு விழிப்புணர்வு. விசாரம்ன்றது என்ன? ஒரு விழிப்புணர்வு, விழிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க வந்து செக்யூரிட்டி எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க காவல் காக்கிறதுக்கு. 12 hours, 8 hours ஷிஃப்ட் போட்டு, மூணு ஷிஃப்ட், அந்த மாதிரி ரொம்ப பணம் இருக்கிற இடத்துல, மதிப்புள்ள பொருள்கள் இருக்கிற இடத்துல அப்படிலாம் செட் பண்ணுவாங்க. அவருடைய வேலை என்ன? சும்மா இருந்துகிட்டே இருப்பார். எதற்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க? நிறைய சம்பளம் கொடுத்து, பொருள்கள் நிறைய இருந்ததுன்னா, மதிப்புள்ள பொருட்களும் பணமும் நிறைய இருந்ததுன்னா அதுக்கு வேண்டிய பாதுகாப்பு தேவை. அதனால வந்து ஒரு மனிதன் அவன் எதை வச்சுக்கிட்டு இருக்கான்? ஆக்சுவலா அவன் விழிப்புணர்வு. நைட் டியூட்டிக்கு வரவர் தூங்கக்கூடாது. தூங்காம வந்து அல்லட்டா, எங்க சத்தம் வந்தாலும், எங்க ஒளி ஏதானு வந்ததுனாலும் அதை கவனிச்சுக்கிட்டே சுத்தி சுத்தி வரணும். அவருக்குன்னு ஏதாவது பர்பஸ் இருக்கா? அதுக்குன்னே ஒரு வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. அத போல இங்க வந்து ஒரு இன்னர் வாட்ச்மேன் விழிச்சுக்கிட்டு இருக்கான். இது பேர் தான் விசாரம். அந்த வாட்ச்மேன் மாதிரி உள்ளுக்குள்ள கண்ணை செட் பண்ணி சதா வந்து, காரணமே இல்லை, நீங்க எதுல இருந்தோ உங்களை பாதுகாக்கிறதுக்கு கிடையாது, எதையோ அடைவிக்கிறதுக்கு கிடையாது, எதையோ அடையறதுக்கு கிடையாது, இழந்ததை எதையோ தேடுறதுக்கு கிடையாது, கடவுளை தேடுதல் கூட கிடையாது, ஆன்மீகம் தேடுதல் கூட கிடையாது. ஆன்மீகம் என்னன்னு சொல்லிக்கிட்டு ஒரே அனலைஸ் பண்றது கூட கிடையாது. விசாரம்னா உள்ளுக்குள்ள எந்த செயலும் மற்ற செயல்மாக மயமாக ஒருவன் வந்து உள்ள எப்படி நுழைவான்? ஒரு உணர்ச்சி மயமா தான் நுழைவான். அந்த உணர்ச்சி மயமா நுழையிறவன் மூலமா அங்க ஒரு ஆள் இருந்தாதானே, ஒரு செகண்ட் முன்னாடி உணர்ச்சி இல்லாமல் இருந்தேன், இப்ப இந்த உணர்ச்சியை ஒட்டி விட்டி எண்ணங்கள் கைகோர்த்து கொண்டு எண்ணுபவனாக மாறிவிட்டேன் அப்படின்றது தெரியறது மூலமா தானே அங்க ஒருத்தன் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறதும் வெளில வரும். வாட்ச் பண்றவன் எப்பவும் இருந்தா உணர்ச்சி மயமா இருந்தாலும் இருக்காது, எண்ணுபவனும் இருக்க மாட்டான். உணர்ச்சி மயமாயி எண்ணுபவனா ஒருத்தன் மாறி இருந்தான்னா அங்க வாட்ச்மேன் இல்லாம பண்ணிருக்குன்னு அர்த்தம். உணர்ச்சி மயமாவும் எண்ணமயமாவும் இருப்பது வந்து எது? நான்பாவம், அகந்தை நான்பாவம். அதுதான் தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும், கடைசி செகண்ட் வரைக்கும்
உங்களை ஒரு தனி நபராகவே வச்சுக்கிட்டு, தனி மனமாகவே வச்சுக்கிட்டு, தனி இரட்டை உணர்ச்சிகளில் பல விதங்களில் உங்களை சிக்க வச்சு, நீங்கள் நான் என்பவராக உங்களை உங்களுடைய தன்மையாகவே மாற்றி வைத்து இருக்கிறது. அன்ற மாற்றி வைத்து இருக்கிறது வந்து 24/7 ஒரு போக்கிரி கள்வன். அவன் விழிப்பு நிலை பூரா தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கான். சதா ஒரு விழிப்புணர்வோட, காரணமே இல்லாம அகந்தையை கண்டுபிடிக்கிறேன்றது கூட கிடையாது, ஆன்மீகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நாத்திகம் என்னன்னு அனலைஸ் பண்றேன், உள்ளுக்குள்ள எந்த சச்சரவும் கிடையாது, சண்டையும் கிடையாது, பட்டிமன்றமும் கிடையாது, பேச்சும் கிடையாது, எதுவும் கிடையாது. எது வந்தாலும் ஒரு விழிப்புணர்வு, சதா வந்து காரண காரியமற்று உள் பார்வையாக திகழ வேண்டும். இந்த உள் விழிப்பு உணர்வு பார்வைய சதா வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்றோம், காத்தால ஒரு மணி நேரம் நல்லா கண்ணை மூடி உட்கார்ந்து உள்ள ஒரு விழித்த கண்ணாக, கண்களை மூடிக்கிட்டு விழித்த கண்ணாக பார்த்து கொண்டிருங்கள். எதிர்பார்ப்பு இல்லாமல், லட்சியம் இல்லாமல், ஆன்மீகம் தேடுபவனா கூட இல்லாமல், பொய்களை விளக்குபவனா கூட இல்லாமல், எந்த மாதிரி கான்டெக்ஸ்டுமே இல்லை. தூக்கத்துல அப்படித்தானே இருக்கும், மனிதனா இருக்கிற ஒரு கான்டெக்ட்னு சொல்லப்படுற ஒரு மனித தன்மைன்றது ஒரு வாழ்வனுடைய அங்கம், வாழ்வே அதுதான். அந்த மனித தன்மைன்றது கூட உணர முடியாம, என்ன தன்மை, என்ன ஜீவராசி, நாம் உயிர் இருக்கிறதா இல்லையான்ற மாதிரி ஒரு ஜட பொருளுக்கும் கேவலமாக இறந்த பிணம் போல அங்கு வைத்து கொண்டிருக்கிற இடத்துல அந்த பரந்த கண்ணினுடைய சந்நிதி முன்னாடி எதுவும் அங்க இல்ல இல்ல, அதுதான் இங்க ஆக்சுவலா. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த உதாரணம் உங்களுக்கு நல்லா புரிய வைக்கும். கோவில்கள் எதற்கு நிர்மாணிக்கப்படுகின்றன? ஒரு மூர்த்தியை பிரதிஷ்ட பண்றாங்க. சிதம்பரத்துல நடராஜ சுவாமியை பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க, எவ்வளவோ 1000 ஆண்டுகள் முன்னாடி பண்ணியிருக்காங்க. அது மூலவர் ஒருத்தர் இருக்கார். மூலவர் ஏன் வந்து அசையாமல் பிரதிஷ்டை செய்யப்படுகிறார்? கோவிலே மூலவருக்காக உற்பத்தி ஆகப்பட்டது, கட்டப்பட்டது. ஆகம சாஸ்திரப்படி கோபுரங்கள்லாம் வச்சு எந்த கோவில்லையாவது நீங்க சொல்லுங்க, கர்ப்ப கிரகத்துல உற்சவ மூர்த்தியை வச்சுட்டு அவரை தினம் தினம் உற்சவத்துக்கெல்லாம் வேற எடுத்துட்டு வராங்கன்னா அது பேர் கோவிலா? இல்லவே இல்லை. நம்முடைய உற்சவ மூர்த்திகளாக இருக்கும் நம்முடைய நான் பாவங்கள் தங்களுக்குள் வேகத்தெல்லாம் பதிச்சுக்கிட்டு சதா வந்து ஊற மேஞ்சிக்கிட்டு இருக்கு. தேக லோக சாஸ்திர வாசனைகள் வெளிப்பட்டு நான்பாவம் மூலமாக அதுல மேஞ்சிக்கிட்டு இருக்கு. உற்சவ மூர்த்திகளுக்கா கோவில்? ஃபர்ஸ்ட் மூலவர் அருணாச்சலேஸ்வரர்ன்றது ஒரு மூலவர், அப்புறம் உற்சவ மூர்த்தி. அவரை கண்ணாடி மண்டபத்துல கொண்டு போய் வைப்பாங்க, வெளியில வைப்பாங்க, எங்க வேணா வைப்பாங்க, வீதி வளம் வருவார், உற்சவத்துக்கு வருவார், என்ன வேணா நடக்கும் உற்சவமூர்த்தி. ஆனா மூலவருக்கு தான் கோவிலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. மூலவர் தான் சத்திய பொருள், இவர் பொய் பொருள். ஆனால் இவரும் அவர் தான், இவர் அவரே இல்லை, அவர் இவர் இல்லை. அதாவது உற்சவ மூர்த்தியும் அந்த மூலவர் தான், ஆனா மூலவர் உற்சவமூர்த்தி இல்லவே இல்லை. இதுதான் தமிழ்நாட்டினுடைய சிறப்பான ஆன்மீகம். அதற்கு தான் அவங்க என்ன சொன்னாங்க, உள்ள கடப்பான்றாங்க. உற்சவ மூர்த்திகள் எல்லாம் கடப்பா, உள்ள இருக்கிறதெல்லாம் உற்சவ மூர்த்திகள். உற்சவ மூர்த்திகளை கடக்கணும்னா மூலவருடைய கண்ணனோட அம்சம் நம்ம கிட்ட சதா இருந்துகிட்டே இருக்கணும். மூலவர் எப்படி இருக்காரு? அசைவதில்லை. நீ நைவேத்தியம் பண்றியா பண்ணலையா, இன்னைக்கு நல்ல நாளா கெட்ட நாளா, இந்த உற்சவ மூர்த்திக்கு என்ன இன்னைக்கு உற்சவம், இன்னைக்கு அவர் குதிரை மேல ஏறி போறாரா இல்லாட்டி யானை மேல ஏறி போறாரா அப்படின்னு எந்த கேள்வியும் இல்லை. உற்சவ மூர்த்தியை பத்தி ஒண்ணுமே கிடையாது. என்ன, கோவிலே மூலவரை சார்ந்தது, மூலவர் தான் அதிஷ்டானம். அத போல நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற அச்சலத்தன்மையும் அமைதியும் உணர்வு மயமும் எல்லாம் எப்படி இருக்கு, ஒரு எல்லையில்லா விழிப்புணர்வு பெற்ற தன்மையாக இருக்கு. விழிப்புணர்வே அது, அதுக்கு உறக்கமே கிடையாது, உதித்தல் கிடையாது, மறைதல் கிடையாது, நீங்குதல் கிடையாது, வடிவமும் கிடையாது. ஆனா உற்சவ மூர்த்தி அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி வராரு. சோ இந்த உற்சவ மூர்த்திகளாக வருபவர்கள் மூலமாக
உள்ளேந்து மூலவர் தான் இப்படி உற்சவமூர்த்தியா வந்து உரு பெற்று வருகின்றார். அதாவது நான் பாவங்கள் எல்லாம் உற்சவமூர்த்திகள், அது வடிவம் பெறுவதே மூலவருக்குள் ஒதுங்கி 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 தங்களுடைய தாக்கங்களை தேகலோக சாஸ்திர வாசனைகளாக வைத்துக் கொண்டிருக்கின்றது. சோ அவங்க வெளிப்படுற இடத்துல மூலவர் மாதிரி ஒருத்தர் இங்க இருக்க வைக்கணுமா இல்லையா? இதே நான் பாவம் உற்சவமூர்த்தியிலேருந்து மூலவரை ஜம்ப் ஆகணுமா இல்லையா? அதற்குத்தான் சதா ஒரு விழிப்புணர்வு பார்வை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆன்மீகம் செய்வதாக கூட எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த எண்ணத்தை அடக்கப் போகின்றேன், இந்த மனத்தை ஒடுக்கப் போகின்றேன், அகந்தையை அழிக்கப் போகின்றேன், எதுவுமே கிடையாது. அது நடந்துரும், சர்வசாதாரணமா இருந்துடும், ஆள் இருந்தா போறோம் நடந்துரும், அவ்வளவுதான். வெறும் நிற்றல், வெறும் சதா விழிப்புணர்வு கண்ணோட நிற்றல் தான் அதை செய்தல். உள்ளே சதா விழிப்புணர்வு கண்ணோட எந்த இடைபோடுதல்களும் இல்லாமல் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, ஒப்பீனியன்ஸ் கிடையாது, ஐடியேட்டிங் கிடையாது, எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது, எதிர்பார்ப்பு கிடையாது, தாக்குதல் சேலஞ்சஸ் கிடையாது, எந்த இன்டர்பிரிட்டேஷன் கிடையாது, திருச்சி 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 போட்டு போட்டு பார்க்கறது, விமர்சனங்கள் கிடையாது, எல்லா கிடையாதும் போட்டுட்டு இருக்கிற ஒரு கண்ணு ஆனா இருக்கணும். அதுக்குதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதுதான் செய்யற விதம், இதுதான் விழிப்புணர்வு, சதாக விழிப்புணர்வு கண்ணாகவே உள்ள திகழ வேண்டும். அது எங்க ஆக்சுவலா திகழும், இது நீங்க வயம வைக்கிறதுனால நம்ம இப்ப கொடுத்துருக்கிற ஒரு பயிற்சி மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, சும்மா இருத்தல்ன்றது. காத்தால ஒரு மணி நேரம், நைட்டு ஒரு மணி நேரம், குழந்தைகளுக்கு அரை மணி நேரம் காத்தால, அதாவது 10-14 வரைக்கும் அரை மணி நேரம் காத்தால எழுந்த உடனே, அதே மாதிரி நைட்டு படுத்துப்படுறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. 14 வயசுக்கு மேல எல்லாரும் ஒரு மணி நேரம் 24/7 இந்த உள்கண்ணை வியாபகமா உள்ள வச்சுக்கிட்டே இருக்கும். உங்க விஷயங்கள்ல வச்சுக்கிறது கிடையாது, விஷயங்களை ஆராய்ஞ்சுக்கிட்டு கிடையாது. இன்னைக்கு வந்து எப்படி அவங்ககிட்ட சாமர்த்தியமா பேசி நிறைய பணம் சம்பாதிக்கலாம், அது பேர் விசாரம் இல்லை. இந்த சம்பாதிக்கலாம் நினைக்கிற அந்த புத்தியினுடைய அசைவு இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் உணர்ச்சி. இன்னைக்கு எப்படி சாமர்த்தியமா பேசலாம் அப்படின்றது ஒரு உணர்ச்சி, அந்த சாமர்த்திய தன்மை வெளிப்படுத்துகின்ற அந்த உணர்ச்சி எண்ணங்களை கோர்த்துக்கிட்டு அங்க இருக்கும் பொழுது இங்க அந்த ஆள் இருந்தாகணும். விசார கண் பொருந்திய விழிப்புணர்வு அங்க இருந்தாக வேண்டும். இது பேர் தான் விசாரம்னு பேரு. இது வந்து எது செய்தலுமே கிடையாது, அங்க இருந்தான்னா அங்க வீரியம் கொண்டு சச்சரவு, எதிர்பார்ப்பு, வினை புரிதல், எண்ணங்களாக மாறிக்கொண்டிருத்தல், தனியாக பிரிதல் எதுவுமே நடக்காம இருக்கும். இதுதான் வந்து விசார விழிப்புணர்வு உள்ள சதா அதுக்குண்டான கண்ணை வந்து நம்ம செட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இந்த சாதகங்கள் மூலமா. காத்தால ஒரு மணி நேரம், நைட் ஒரு மணி நேரம், 24/7 உள்ள இருந்துகிட்டே இருக்கிறது. இதுதான் செய்யும் முறை, இதுதான் இதனுடைய லட்சியம், இது பேர் தான் விசாரம். அவ்வளவே. ஆன்மீகம் என்பது வெறும் பேச்சல்ல, நினைப்பல்ல, உணர்ச்சி அல்ல, உள்ளுக்குள்ள ஒரு விழிப்புணர்வை விசாரமயமாக, அதாவது இருந்துகிட்டே இருக்கணும். எப்ப பேர் செக்யூரிட்டி இருக்காரு, மூலவர் மூலவருக்கோசரம் தான் அனைத்து கோவில்களும், மூலவர் நகரவே மாட்டார். உற்சவர் எங்க வேணா போய் சுத்திட்டு வா, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா சுத்தூபவன் வந்து அவனுக்கு தனி இருப்பு கிடையாது, மூலவர்னால்தான் உற்சவர், உற்சவர்னால மூலவருக்கு இடையவே கிடையாது அப்படின்ற ஒரு பார்வை பேர் தான் விசார பார்வை. அது வெறுமனே நிற்றல் தான், பேசுதல் கிடையாது, எடைபோடுதல் கிடையாது, எதுவுமே கிடையாது. அது இருந்தா இதெல்லாம் வராது. ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற அந்த சுரூபம் இங்க கண்டினியூ ஆகும். இதனோட பர்பஸ் என்ன, விசாரம் கொண்ட உணர்வு மயமான மூலவராக சொரூபமயமாக நாம் இங்கு நேரடியாக வாழ்வதற்காக. இது பேர் தான் ஜீவன் முக்தி அடைதல் கூட. இப்படி வாழ்தல் தான் ஜீவன் முக்தி அடைஞ்ச வாழ்வு. அதுக்கப்புறமும் நம்ம சேர்ந்து பண்றோம், அவ்வளவே. இதுக்கு வந்து உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருந்ததுன்னா அனைத்து ஆன்மீக ரகசியம் வீடியோவை ரெஃபரன்ஸுக்கு எடுத்துங்க. எப்படி செய்தல்ன்றது இதுதான் விசாரம், அதை செய்யும் முறையும் நல்லா கிளியரா நான் சொல்லியிருக்கேன். தைரியமா பண்ணுங்க. இது ஒன்றே அனைத்து மனித சமுதாயத்திற்கும் உண்டான ஒரே வழிமுறை. இது மதங்களை கடந்தது, மொழியை கடந்தது, இனங்களை கடந்தது, குலங்களை கடந்தது, ஜாதியை கடந்தது, பேதங்களை கடந்தது, தகுதிகளை கடந்தது. இதுக்கு படிச்சிருக்கணும், படிக்காம இருக்கணும், பெரிய வைஸ் சான்சலரா இருக்கணும், இல்லாட்டி படிக்காமையே ஸ்கூலுக்கு போகாத பாமர மனுஷனா இருக்கணும், எந்த வித்தியாசம் கிடையாது. மனுஷன் அவனுக்கு தெரியும், எண்ணம் வருது, உணர்ச்சி மயமா இருக்கான், அது அவனை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு, அவனை செய்பவனாக வாழ்பவனாக வைத்து கொண்டிருக்குது. ஆமாம், பின்னாடி ஒரு பார்வை 24/7 செட் பண்றது பேர் தான் விசார விழிப்புணர்வு பார்வை. இவ்வளவே நல்லது, முடிச்சுக்கிறேன்.